வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேத பாதிப்பு அறிக்கையை அமைச்சர்கள் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. தமிழகத்தில் இன்று முதல் கூடுதலாக வீடு தேடி கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விளாத்திக்குளம் அருகே விவசாயிகளிடம் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் பெறுவதாக விவசாயிகள் புகார். விவசாயிகள் கொடுப்பதால் லஞ்சம் வாங்குகிறேன் என கிராம நிர்வாக அலுவலர் அலட்சிய பதில். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேத பாதிப்பு குறித்த அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் டெல்டா பகுதிகளில் கனமழை காரணமாக பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசமடைந்துள்ளன. இதனால் மழை வெள்ளம் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் பயிர் செய்து விவரங்களை பார்வையிட்டு முதல்வருக்கு அறிக்கை தர குழு ஒன்று அமைக்கப்பட்டது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ரகுபதி, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, மேயநாதன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் உடனடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஏதுவாக முதலமைச்சருக்கு அறிக்கை தர அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அமைச்சர்கள் குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் மழை வெள்ளம் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேத விவரங்களை பார்வையிட்ட ஐ பெரியசாமி தலைமையிலான அமைச்சர்கள் குழு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சேத விவரங்கள் தொடர்பாக அறிக்கை அளித்தனர். டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்பு, பயிர் சேதம், கால்நடை இறப்பு உள்ளிட்டவற்றை ஐ பெரியசாமி தலைமையில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் குழு முதல்வர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கையை தாக்கல் செய்தனர். மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 17,46,000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி செய்துள்ள நிலையில் சுமார் 68,652 விளைநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகள் இறப்பு, வீடுகள் சேதம் உள்ளிட்டவை குறித்தும் கணக்கிடப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% உள்ளிட ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசாணையை ரத்து செய்து கடந்த நவம்பர் 1 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக நிச்சயம் மேல்முறையீடு செய்யப்படும் என தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் ஏற்கனவே உறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த மனுவில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை மீறாமல் 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டில்தான் உள்ஒதுக்கீடு தரப்பட்டது. உள்ஒதுக்கீடு என்பது வன்னியர் சமுதாயத்துக்கானது மட்டுமல்ல, 7 பிரிவினருக்கானது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ஒதுக்கீடு தந்து சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஏற்கனவே முஸ்லிம் பிரிவினருக்கு தனி இட ஒதுக்கீடும் அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடும் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி வேலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு தரப்பட்டது. தற்போது ஒட்டுமொத்த நிர்வாகமும் பெரும் இன்னல்களை இந்த தடை உத்தரவின் மூலமாக சந்தித்து இருப்பதாக தமிழக அரசு மனுவில் தெரிவித்துள்ளது. மேலும் வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு தவறானது என்றும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க முகாந்திரம் உள்ளது,
உடனடியாக இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று 100 பக்கங்களை கொண்ட விரிவான மேல்முறையீட்டு மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு வரும் வாரத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூடுதலாக வீடு தேடி கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள TMS வளாகத்தில் அமைந்துள்ள மாநில தடுப்பூசிகள் மருந்துகள் சேமிப்பு குளிர்பதன நிலையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா தடுப்பூசி செலுத்த ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக சாலை மார்க்கமாக புனேவில் இருந்து 53,43,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வீடு தேடி கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என எண்ணுவதாக அமைச்சர் தெரிவித்தார். சென்னையில் கடந்த 4 நாட்களாக தண்ணீர் தேங்கியிருந்த பகுதிகளை கண்டறிந்து அங்கு வீடுகளுக்கே சென்று மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யும் திட்டம் சென்னை புழுதிவாக்கத்தில் துவங்கப்பட்டது. தினந்தோறும் 7-8 லட்சம் அளவுக்கு உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அதிகமான அளவில் வீடுகளை தேடிச் செல்லுகிற அந்த பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது அந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கிராமங்களாக இருந்தாலும் நகரப்பகுதிகளாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் முதல் தடுப்பூசி தவணை இருக்கிறதோ அவர்களை கண்டறிவதும், இரண்டாவது தடுப்பூசி தவணை இருக்கிற அந்த 70 லட்சம் பேரை கண்டறிவதும் அந்த மாதிரியான பணிகளில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறோம். நாளையிலிருந்து இந்த தினசரி வீடு தேடி தடுப்பூசி என்கின்ற திட்டத்தின்படி மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்திக்குளம் அருகே விவசாய பயிர் காப்பீடு செய்வதற்கான அடங்கல் சான்று வழங்க கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் பெறுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்திக்குளம் அருகே விவசாய பயிர் காப்பீடு செய்வதற்கான அடங்கல் சான்று வழங்க கிராம நிர்வாக அலுவலரிடம் பெறுவது வழக்கம். அந்த வகையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கும் விடுதிக்கு விவசாயிகளை வரவழைத்து அடங்கல் சான்று வழங்குவதாக கூறப்படுகிறது. மார்த்தாண்டப்பட்டி ஊராட்சியின் கிராம நிர்வாக அலுவலர் வினோத் என்பவர் பயிர் காப்பீடு அடங்கல் சான்று வாங்க விவசாயிகளை மணிக்கணக்கில் காத்திருக்க வைப்பதாகவும், விவசாயிகளிடம் தலா 100 ரூபாய் லஞ்சம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பிய போது, விவசாயிகள் கொடுப்பதால் தாம் வாங்கிக் கொள்வதாக கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது. சென்னை ஆவடி அருகே நடைபெற்ற நரிக்குறவர்கள் தலைவியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் மணமக்கள் பார்வையற்றோர்களுக்கு கைத்தடி மற்றும் பண உதவி வழங்கினர். சென்னை திருமுல்லை வாயலில் உள்ள ஜெயா நகர் நரிக்குறவர்கள் காலனியில் பரத் ஜோதிகா தம்பதியின் திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், திரைப்பட நடிகர்கள் என ஏராளமானோர் கலந்து மணமக்களை வாழ்த்தினர். இதனை அடுத்து திருமண விழாவின் போது மணமக்கள் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றோர்களுக்கு கைத்தடி மற்றும் மழைக்கால வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது சொந்த மொய்ப்பணத்தை நிவாரணமாக வழங்கினர். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் பேரிடர் காலங்களில் திருமண வரவேற்பு விழாவில் பார்வையற்றவர்களை கௌரவித்தது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் சேர்ந்து படித்தேன். இப்போ வந்து BCA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து திருமண வேலையில் இருக்கேன். இவரை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே நான் இந்த நாங்கள் ரெண்டு பேருமே சமுதாயத்தை நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எங்கள் மேரேஜ் வந்து இந்த அளவுக்கு நடக்கணும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. எங்கள் மேரேஜை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற ஜெம்டிவி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நாங்கள் வந்து ஏதாவது எங்கள் மேரேஜில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் ஆசைப்பட்டது வந்து ஒரு ஆசைப்பட்டோம். எங்களால் முடிஞ்சது என்னென்னா, பார்வை இல்லாதவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்சது ஸ்டிக்கு வாங்கி அவங்க எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்தோம். முதலமைச்சர் தனது கடமையை செய்வதால் என்ன பலன் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் ஃபேரக்ஸ் சாலை, நம்மவர்பேட்டை, ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார்,
தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பிரதான கடமையை நிறைவேற்றுவதால் என்ன பலன் இருக்கிறது என்றும், அதற்கு பதிலாக மருத்துவ முகாம்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் சென்றடைந்ததா என கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அடிப்படை வசதிகள் மற்றும் மழைநீர் செல்வதற்கு கால்வாய்கள் சரியான முறையில் இருந்ததாகவும், அதனை தற்போதைய அரசு பராமரிக்காததால் தண்ணீர் தேங்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து கஜானாவை காலியாக விட்டு சென்றோம் என்ற குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 96, 2001, 2011 ஆண்டுகளில் ஆட்சியை ஒப்படைத்த திமுக தமிழக அரசின் கஜனாவை மட்டுமல்ல அதன் களஞ்சியத்தையும் காலி செய்து கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். அதனுடைய தாக்கம் என்னன்னு பார்க்கணும். அதனால என்ன தாக்கம் இருந்தது? மருத்துவ முகாம் போட்டீங்களா? இல்லை வந்து தண்ணி தேங்கி இருக்கிற பகுதியில் வந்து கண்டறிந்து அந்த இடங்களில் தண்ணி வந்து வடிகிறதுக்கு வந்து வேண்டிய ஏற்பாடு பண்ணிங்களா? கேம்புங்க ஏற்பாடு பண்ணி மெடிக்கல் கேம்ப் பண்ணிங்களா? அதாவது வந்து பொதுவாக வந்து தண்ணி தேங்கி இருக்கிற பட்சத்தில் மக்கள் அப்ரூவ் படுத்தி சமுதாயம் கொண்டு தங்க வைப்போம். அதை பண்ணல. இதை மாதிரி எல்லா விஷயங்களையும் எதுவுமே பண்ணாமல் ஒரு எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை ஃபெயிலியர், ஒரு தோல்வி அடைஞ்சது அப்படின்றதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இப்போ நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? இவங்களை பொறுத்தவரை வந்து 96 கஜானாவும் காலி, 2001 எங்ககிட்ட ஆட்சி விடும்போது கஜானாவும் காலி பண்ணி கொடுத்தாங்க, களஞ்சியத்தையும் காலி பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் 2011 ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் இவங்க பண்ண வேலையில் கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை சரி, நிதி நிலைமை, இந்த பொறுப்புடைமை சட்டம், அதுக்குள்ளே நிதி மேலாண்மை கரெக்டாக தான் வச்சுருக்கோம் நாங்கள். மார்த்தாண்டம் அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கூலி தொழிலாளியின் உடல் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பேரை மூலக்கா விலையைச் சேர்ந்த கிருஷ்ணமணி என்பவர் வெள்ளத்தில் சிக்கி பலியானார். மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் குழித்துறை, தாமிரபரணி, முல்லையாறு ஆகியவற்றில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து முல்லையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை அப்பகுதி மக்கள் திரளாக சென்று பார்வையிட்ட நிலையில் கிருஷ்ணமணியும் ஆற்று பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் தவறி விழுந்த கிருஷ்ணமணி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த குழித்துறை தீயணைப்பு வீரர்கள் கிருஷ்ணமணியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்ட நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு மலையாரம் தோட்டம் பகுதியில் கிருஷ்ணமணி பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து அவரது உடல் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. கடலூர் அருகே ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் துணை பெருந்தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றிய குழு தேர்தலில் வெற்றி பெற்ற ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுகுணா சங்கர் மற்றும் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் கலைச்செல்வி செல்வராஜ் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கிய நிலையில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் சண்முக சிகாமணி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் மற்றும் துபாய் வாழ் தொழிலதிபர் கண்ணன் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு கொரோனாவை முற்றிலும் ஒழித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குவதாக கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் கிராமப்புறங்களுக்கு அதிக பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும், தற்போது அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை
சென்னை பெரம்பூரில் சமூக உணர்வோடு திரைப்படத்தை உருவாக்கிய ஜெய்பீம் திரைப்பட குழுவினருக்கு நன்றி தெரிவித்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அதன் தேசிய தலைவர் மாயாவதி ஆணைக்கிணங்க, தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அறிவுறுத்தலின்படி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக உணர்வினை வெளிப்படுத்தும் விதத்தில் ஜெய்பீம் திரைப்படத்தை உருவாக்கிய ஜெய்பீம் படக்குழுவினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 1000 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்னக ரயில்வேயில் பணிபுரியும் பிரபல குத்துச்சண்டை வீரர் தியாகராஜன் மற்றும் அருள்ராஜ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஜமால் மற்றும் வழக்கறிஞர் பிரிவினைச் சேர்ந்த நரேஷ் உட்பட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திரைப்படத்தின் மூலம் சமூக பிரச்சனையை மக்களுக்கு திரைப்படமாக தந்து மக்களின் அவலங்களை எடுத்துரைத்து வெற்றி பெற்ற நமது ஜெய்பீம் படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் அண்ணன் மாநில தலைவர் பிஎஸ்பியின் மாநில தலைவர் கே ஆம்சாங் அண்ணன் அவர்களின் வழியில் நின்று திரு பாக்ஸர் ஜி அருள் மற்றும் திரு ஜி தியாகராஜன் என்ற திரு மற்றும் டில்லி நரேஷ் அட்வகேட் மற்றும் ஜமால் பாய் அவர்கள் முன்னிலையில் 1000 பேருக்கு மேலாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் நிவாரணப் பொருட்கள் வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் மக்கள் அனைவரையும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் அருகே குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி முக்கிய சாலை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தா மேல்நிலை பள்ளியில் மாவட்ட சதுரங்க கழகம் மாவட்ட அளவிலான முதலாவது அரங்க போட்டியை நடத்தியது. இதில் 8 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், 11 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், 14 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் 17 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், அதே போன்று வயது வரம்பு இல்லாதவர்கள் என 5 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆன்லைன் மூலம் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பதிவு செய்து போட்டியில் பங்கேற்றனர். இதற்கு நுழைவு கட்டணமாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு 100 ரூபாயும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு 250 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் குஷ்வாகா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. நம்முடைய பாடியில மூணு அறைகள் ரொம்ப முக்கியம் இருக்கு. மைண்ட், ஹார்ட், ஃபுல் பாடி. கரெக்டா? நீங்க எத்தனை நம்ம இந்த லைஃப்ல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எல்லா ஆக்டிவிட்டிஸ் கம்பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்கு, அங்க மூணு அறைகள் இருக்கு.
கோவையில் ஸ்ரீ ஆனந்த வேதாசிரம வளாகத்தில் உள்ள பஞ்சமுக ஈஸ்வர ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையான புதுப்பதி மலை கிராமத்தில் உள்ள மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனந்தா கோசாலை பஞ்சமுக வேதாசிரம ஆலயத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. விழாவையொட்டி வேள்வி பூஜைகள் நடத்தப்பட்டு கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவனுக்கு பூஜைகள் செய்து பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா தரிசனம் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் மகா அபிஷேகம் அலங்கார பூஜையுடன் 10 அலங்கார தரிசனம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மானாமதுரை தடுப்பணையில் தண்ணீரை தேக்கி வைக்காமல் கால்வாயில் திறந்து விடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செல்லும் வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து நின்றுவிட்ட நிலையில் தடுப்பணையில் தண்ணீரை தேக்கி வைக்காமல் கால்வாயில் திறந்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது. ஆதனூர் என்ற இடத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தடுப்பணையில் ஆண்டுதோறும் தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் நிலையில் கோடை காலங்களில் தடுப்பணையை ஒட்டியுள்ள கிராம மக்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்நிலையில் தற்போது வைகை ஆற்றில் கடந்த சில நாட்களாக மழை தண்ணீர் வரத்து நின்றுவிட்ட நிலையில் வைகை அணையில் தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் தற்போது வைகை ஆற்றில் வரும் தண்ணீர் நின்றுவிட்டதால் தடுப்பணையில் உள்ள தண்ணீரை கால்வாய் வழியாக கொண்டு செல்ல மானாமதுரை பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது வைகை அணையில் இருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரை மட்டும்தான் ஆதனூர் தடுப்பணையில் தேக்கி வைக்க முடியும் என்று அவர்கள் பதில் அளித்துள்ளனர். அரியலூரில் மாவட்ட ஆட்சியருக்கு ஊசி மணி மாலை அணிவித்து குறவர் இன மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை புறவழிச்சாலை அருகே வருவாய்த்துறையினரால் ஒதுக்கப்பட்ட இடத்தில் சுமார் 50 மேற்பட்ட குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்றும் மழைக்காலங்களில் நீர் தேங்கி நிற்பதால் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். எனவே குடியிருக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அவர்கள் மனு அளித்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதிக்கு ஊசி மணி மாலை அணிவித்து தங்களது கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்தனர். இன்று உலக சகிப்பு தினத்தை முன்னிட்டு நமது ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்ப்போம். கல்வி, அறிவியல், கலாச்சாரத்தை வளர்க்க ஐநாவின் ஓர் அங்கமாக யுனெஸ்கோ நிறுவனம் 1945 உருவாக்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் 50 நிறைவை சிறப்பிக்கும் வகையில் வருங்கால தலைமுறையினரை கருதி அகில உலக சகிப்புத்தன்மை நாள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் 1995 ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி 1996 முதல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 16 சர்வதேச உலக சகிப்புத்தன்மை நாளாக பல நாடுகள் கடைபிடிக்கின்றன. தனி மனித வாழ்வில் துவங்கி பொது வாழ்க்கை, குடும்பம், கொடுக்கல் வாங்கல், அரசியல் என மனித சமூகத்தின் அனைத்திலும் ஆளுமை செலுத்துகிற ஆற்றல் கொண்ட ஓர் அற்புத பண்புதான் சகிப்புத்தன்மையாகும். சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டால் நம் நிலை தவறிவிடும், வாழ்க்கை போகும் வழியும் மாறிவிடும். எப்போது நாம் சகிப்புத்தன்மையை மேற்கொள்கின்றோமோ அப்போது வியக்கத்தக்க வகையிலான வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க துவங்கிவிடுவோம். மனித வாழ்க்கையில் சோதனைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். சோதனைகள் பல்வேறு வடிவங்களில் மனித வாழ்க்கையில் இடம்பெறுகின்றது. அதில் ஒன்று பசி பட்டினி. அப்படி ஒருவர் பசி பட்டினியில் வாடும்போது சகிப்புத்தன்மையை கையாள வேண்டும்.
நோயால் முடங்கும் போது சகிப்புத்தன்மை வேண்டும். மற்றவர்கள் அந்நேரத்தில் நம்மை கவனிக்க தவறும் பட்சத்தில் கோபப்படாமல் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே பதிலுக்கு பதில் என்ற உணர்வு இயல்பாக இருக்கும். அவன் பேசிவிட்டால் நாமும் பேச வேண்டும், அவன் அடித்துவிட்டால் நாமும் அடிக்க வேண்டும். ஒருவர் நம்மிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நாமும் அவரிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் பழிவாங்கும் தன்மை. இந்த பழிவாங்கும் தன்மையை விட்டுவிட்டால் அதுதான் சகிப்புத்தன்மை. அதேபோல மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நமது விருப்பத்திற்கு ஏற்பவே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்குரிய முறையில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் அது சகிப்புத்தன்மை. உலகில் நிலவும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வதையே சகிப்புத்தன்மை என்று அழைக்கிறோம். மனிதகுலம் வாழ்வதற்கு தேவையான அன்பு, பரிவு, ஒற்றுமை ஆகிய பல உயர்ந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக சகிப்புத்தன்மை நம்மிடையே இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை இல்லை இல்லை என்ற குரல் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன, மொழி, மத பேதமின்றி ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் சக மனிதனை மதித்தல், அவனின் உரிமைகள், சுதந்திரத்தை மதித்தல், ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தின் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு மதிப்பளித்து அவர்களின் உரிமைகளில் தலையிடாமல் இருப்பது சகிப்புத்தன்மையாகும். சகிப்புத்தன்மை என்பது ஜாதி, மத, இன, மொழி உணர்வுகளால் வரும் பற்று அல்ல. மாறாக அது ஒவ்வொருவரின் மனதிலிருந்து எழும் வாழ்வியல் நெறி. அந்த உணர்வை எந்த ஒரு சமூக நம்பிக்கைகளாலும் நிறுவனங்களாலும் அரசாலும் உருவாக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவான முகவுரை இந்தியா ஒரு சமய சார்பற்ற சகிப்புத்தன்மை கொண்ட நாடு என விளக்குகிறது. கருத்து வேறுபாடுகள் எழுதல் என்பது பகுத்தறிவு உலகில் சகஜமான ஒன்று. ஆனால் வேறுபாடுகளை களைவதற்கான வழி அறவழியாக இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை அற்றவர்களின் தேர்வே வன்முறை. எவரிடம் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி இருக்கிறதோ அவரே சகிப்புத்தன்மையுடையவர். தன் தவறுகளை பிறர் சுட்டி காட்டும் போது பொறுமையுடனும் பகுத்தறிவுடனும் அதை சரிசெய்ய முயல்பவரே சகிப்புத்தன்மை உள்ளவர் என கருதலாம். புத்தர், மகாவீரர் போன்ற சகிப்புத்தன்மை கொண்ட ஞானிகளை தந்த நம் நாட்டுக்கு சகிப்புத்தன்மை என்ற மேலான நெறியை உலக அளவில் எடுத்து செல்லும் தகுதி அதிகமாகவே உள்ளது. வருங்கால தலைமுறையின் வாழ்வு இனிதாக அமைய சகிப்புத்தன்மை என்னும் வேர்களை நம் குழந்தைகள் மனதில் ஆழமாக ஊன்ற வேண்டியது நமது கடமை. ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை வழங்கும் போது தனி மனிதனின் மானத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனின் சொந்த வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வரும் இழி செயல்களில் இறங்கக்கூடாது, அச்சுறுத்தலில் ஈடுபடக்கூடாது, அவனுடைய குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் தங்களுடைய தடுமாற்றத்தையும் பலவீனத்தையுமே வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு கருத்துக்கு எதிர் விமர்சனம் அளிக்கும் போது சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இது இன்றைக்கு சமுதாயத்தில் அருகி வருகிறது. இன்னா செய்யாமை என்ற திருவள்ளுவரின் அதிகாரத்துக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே ஒருவரையொருவர் வாயார திட்டி வரும் மனிதர்களை நம் சமுதாயம் கொண்டிருக்கிறது. படித்தவர்களுக்கு கூட சகிப்புத்தன்மை இருப்பதில்லை. அண்மையில் ஒரு தமிழாசிரியர் சுய சேவை உணவகத்திற்கு சென்றார். நமக்கு தேவையான உணவை நாமே கேட்டு பெற்று இருக்கைக்கு எடுத்து சென்று உண்ணலாம். அது சுய சேவை உணவகம் என்பது தெரியாத அந்த ஆசிரியர் தனக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து விட்டார். நீண்ட நேரம் ஆகியும் தாம் ஆர்டர் செய்த உணவு மேஜைக்கு வராததால் உணவு பரிமாறும் நபரை அழைத்து கேட்டுள்ளார். அதற்கு அந்த நபர், இது சுய சேவை உணவகம், உங்களுக்கு தேவையானதை நீங்களேதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அது தெரியாததால் ஆசிரியர் ஆத்திரத்தில் அந்த தொழிலாளியை அடித்து விட்டார். அனைவருக்கும் சகிப்புத்தன்மையை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது வருத்தத்துக்குரியதாகும். சகிப்புத்தன்மை அனைவரிடத்திலும் இருக்கும் பட்சத்தில் உலகம் முழுவதும் அமைதி பூங்காவாக திகழும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும்.
அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர் இன்று காணொலி காட்சி வாயிலாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். உலகின் இரு பெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா கீரியும் பாம்பையும் போல சண்டையிட்டு வருகிறது. முன்னே போதும் இல்லாத வகையில் கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்துள்ளது. வர்த்தக போரில் தொடங்கிய பிரச்சினை படிப்படியாக வளர்ந்து மோதலாக உருவாகி நிற்கிறது. வர்த்தகம், கொரோனா வைரஸ் விவகாரம், உய்குர் முஸ்லிம்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடுமையான மோதல் நிலவி வருகிறது. எனினும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் மோசமடைந்த உறவுகளை மேம்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான புதிய நிர்வாகத்துக்கு சீனா தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் அமெரிக்கா சீன உறவுகள் குறித்து தேசிய கமிட்டியின் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சீன அதிபர் ஜின்பிங் எழுதிய கடிதத்தை அமெரிக்காவுக்கான சீன தூதர் குயின் காங் வாசித்தார். அந்த கடிதத்தில் ஜின்பிங் அமெரிக்காவுடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைய சீனா தயாராக உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் சீன அதிபர் ஜின்பிங்கும் காணொலி காட்சி மூலம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இருதரப்பு உறவுகள் மற்றும் கொரோனா தொற்று உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இருவரும் தீவிரமாக விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்தில் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி நவம்பர் 29 தேதி முதல் செலுத்தப்பட உள்ளது என்று மத்ரி கிறிஸ் சிப்கின்ஸ் தெரிவித்தார். நியூசிலாந்தில் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி நவம்பர் 29 தேதி முதல் செலுத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் கிறிஸ் ஹிப்கின்ஸ் தெரிவித்தார். ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசிக்கு மருந்து பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்து 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு செலுத்த ஒப்புதல் அளித்துவிட்டது. 6 மாதங்களுக்கு முன்பு 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை இலவசமாக போட்டுக்கொள்ளலாம். இராணுவத்தினர் மற்றும் வீட்டு பராமரிப்பில் இருக்கும் முதியவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பூஸ்டர் தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவித்தார். இனி வருவது ஜெம் விளையாட்டு நிகழ்வுகள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டி நாளை ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதற்கான நியூசிலாந்து அணி நேற்று ஜெய்ப்பூர் வருகை தந்தது. முதல் போட்டி ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் நாளை தொடங்குகிறது. ஜெய்ப்பூரில் 8 வருடங்களுக்கு பிறகு நடக்கும் முதல் சர்வதேச போட்டி இதுவாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் டாஸ் வென்ற அணிகளை போட்டியில் வென்றது போல வரும் T20 தொடரிலும் டாஸ் முக்கிய பங்கு வகிக்கும். தற்போது குளிர்காலம் என்பதால் முதல் போட்டி நடக்கும் ஜெய்ப்பூரில் பனிப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. இருப்பினும் இதை தவிர்க்க ஸ்ப்ரே பயன்படுத்த உள்ளதாக ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெய்ப்பூர் மைதானத்தில் 25,000 பேர் அமர்ந்து போட்டியை ரசிக்கலாம். இந்த போட்டியை நேரில் பார்க்க ரசிகர்களுக்கு 100% அனுமதி தரப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அரை இறுதிக்கு தகுதி பெற முடியாமல் வெளியேறிய இந்திய அணி அந்த தொடரில் 2ம் இடம் பிடித்த நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கான இந்திய அணி கேப்டனாக ரோஹித் சர்மா, பயிற்சியாளராக டிராவிட் செயல்பட உள்ளனர்.
ராகுல் டிராவிட் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பை ஏற்ற பிறகு இந்திய அணி பங்கேற்கும் முதல் தொடர் இதுவாகும். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேத பாதிப்பு அறிக்கையை அமைச்சர்கள் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. வன்னியர்களுக்கான 10.5% உள்ளிட ஒதுக்கீடு அரசாணை ரத்து செய்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. தமிழகத்தில் இன்று முதல் கூடுதலாக வீடு தேடி கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விளாத்திக்குளம் அருகே விவசாயிகளிடம் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் பெறுவதாக விவசாயிகள் புகார். விவசாயிகள் கொடுப்பதால் லஞ்சம் வாங்குகிறேன் என கிராம நிர்வாக அலுவலர் அலட்சிய பதில். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.